ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற க்வெஸ்சன் வந்து, ஹவு மச் டு யூ சார்ஜ் சார், நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க உங்கள் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி? இதுதான் வந்து மோஸ்ட் நம்பர் ஆஃப் க்வெஸ்சன் ஆஸ் ஃபார் அ வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர் இல்லையா? நீங்கள் டெய்லி இந்த க்வெஸ்சன் வந்து யூ வில் கோ த்ரூ திஸ். ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாதீங்க. இந்த க்வெஸ்சன் எது கேட்குறாங்க, இந்த க்வெஸ்சன் எத்தனை பேர் கிட்ட கேட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் பி தேங்க்ஃபுல் அண்ட் ஹாப்பி தட் யூ ஆர் ஒன் ஆஃப் த வெரி ஃபியூ ஃபோட்டோகிராஃபர்ஸ். இத்தனை மில்லியன்ஸ் ஆஃப் ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருந்தாலும் உங்ககிட்ட வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 50% உங்ககிட்ட வந்துட்டாங்க. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிராப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து எப்படி இதை ஹேண்டில் பண்ணலான்ட்டு ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த க்வெஸ்சனை வந்து சரியாக ஹேண்டில் பண்ணும்போது இது வந்து அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்லேருந்து நீங்கள் வெளியே வரலாம். ஸோ இனிஷியலாக நான் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணியிருந்தேன்னா, ஃபஸ்ட்டு அவங்க வந்து சார் எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நான் என்ன சொல்லுவேன், ப்ரைஸை பற்றி பேசலாம், வெயிட் பண்ணுங்கள். பட் என்ன, லைக், எங்கேருந்து வரீங்க, எப்படி என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க, என்னோடய ஒர்க் பார்த்துருக்கீங்களா, இந்த மாதிரி வந்து கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதால ஒரு ஃப்ரெண்ட்லி கான்வர்சேஷன் வந்து உருவாது. ஃபஸ்ட்டு ப்ரைஸை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி அவங்களும் கம்ஃபர்டபுளாக வர்றாங்க, நீங்களும் கம்ஃபர்டபுளாக வரீங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து டீட்டெயில்ஸ் கேளுங்க. என்ன வெட்டிங்ஸு, எப்போ டேட்டு, எத்தனை நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இருக்குது, எத்தனை பேர் வராங்க, எங்கே நடக்குது, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டு ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் சொல்லலாம். இதுதான் ஸ்டார்டிங், இது இந்த ப்ரைஸ்க்குள்ளே இருக்கும் அப்படின்னு ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் சொல்லலாம். ஆர் நீங்கள் இதுதான் ஸ்டார்டிங் ப்ரைஸ், என்னோடய ப்ராஜெக்ட்லாம் வந்து அட்லீஸ்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி அப்புறமா வந்து டீட்டெயிலாக வந்து நான் இமெயில் பண்ணுறேன் உங்களுக்குன்றது வந்து சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் யாராவது இந்த க்வெஸ்சன் கேட்கும் போது, ஃபஸ்ட்டு வந்து இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் வந்து பிளான் பண்ணிக்கோங்க முன்னாடி. பிளான் பண்ணிவிட்டு யூ கேன் ஆல்சோ ஹாவ் அ உங்களோட ரிப்ளையை வந்து இமெயில் ரிப்ளையை வந்து டிராஃப்ட்லேயோ இல்லை டெஸ்க்டாப்லேயோ வச்சுட்டு காப்பி பேஸ்ட் பண்ணி அனுப்பலாம். ஸோ இந்த பிளானோடு இந்த க்வெஸ்சனை அட்டாக் பண்ணிங்கன்னா இது வந்து ரொம்ப சிம்பிளாகிடும். ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த க்வெஸ்சனை யாராவது கேட்டாங்கன்னா, ஜஸ்ட் பி ஹாப்பி அண்ட் கோ கிராப் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச்.